ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜங்கல் டேட்டாபேஸ். இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம். நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே 2-3 வீடியோஸ் இந்த டைகர் ரிசர்வ் சத்தியமங்கலத்தை பற்றி போட்டிருந்தாலும் இன்றைக்கி நம்ம போடக்கூடிய இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலானது. இப்போ நாங்கள் இருக்கிற இடம் கர்நாடக மாநிலம் சாம்ராஜ்நகர்லேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு இருக்கிற ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டான, அதிலும் முக்கியமான செக் போஸ்ட்டான புனிஞ்சூர் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இந்த கர்நாடக செக் போஸ்ட்டில் தான் நாங்கள் இருக்கோம். இப்போ மணி சரியாக 8:50 ஆகுது. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இன்னும் சரியாக 10 நிமிடத்துக்குள்ளே இந்த செக் போஸ்ட்டை மூடிடுவாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற கோர்ட் ஆர்டர் படி இந்த சத்தியமங்கலம் மைசூர் ஹைவேல ஏகப்பட்ட வனவிலங்குகளுடைய நடமாட்டம் இரவு நேரத்தில் இருக்கனால கோர்ட் ஆணைப்படி 9 மணிக்கெல்லாம் இந்த செக் போஸ்ட்டை மூடிடுவாங்க. அதுக்கப்புறம் எந்த வாகனங்களுக்கும் உள்ளே போகிறதுக்கு அனுமதி கிடையாது. நாங்கள் இன்றைக்கி ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்ற ஐடியா கிடையாது. பட் திடீர்னு ஒரு வேலை இருந்தனால கர்நாடகா போயிட்டு நாங்கள் அன்றைக்கே கிளம்ப வேண்டிய சூழ்நிலை இருந்தனால இப்போ நாங்கள் சரியாக 8:50 மணிக்கெல்லாம் இந்த செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி இதுக்கு இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய திம்பமில் இருக்கக்கூடிய அந்த சோதனை சாவடியையும் 9 மணிக்கெலாம் மூடிடுவாங்கன்றனால ஏற்கனவே இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா வாகனங்களின் நடமாட்டம் ரொம்பவே குறைஞ்சி போச்சு. வாங்க இன்னைக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த அதிபயங்கரமான இந்த சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளே பயணிக்கலாம். போகிற வழியில் நமக்கு எந்தெந்த மாதிரி விலங்குகளை பார்க்கறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது அப்படின்றதையும் பார்க்கலாம். எடுத்த எடுப்பிலேயே கிட்டத்தட்ட 10-க்கும் மேற்பட்ட ஒரு மிகப்பெரிய காட்டு மாடுகளுடைய ஒரு கூட்டத்தை நாங்கள் பார்த்தோம். இது இரவு நேரம் அப்படின்றனால அந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்காது. பட் இருந்தாலும் எங்களால் 10-15க்கும் அதிகமான ஒரு காட்டு மாடுகளை கொண்ட ஒரு கூட்டத்தை எங்களால் பார்க்க முடிஞ்சுது. நாங்கள் இந்த மாதிரி காட்டு வழிகளில் பயணம் செய்யும் பொழுது ரொம்ப ஒரு மிதமான வேகத்தில் தான் போவோம். ஏன்னா எப்போ எங்கேருந்து அனிமல்ஸ் வரும் ரோடை கிராஸ் பண்ணோம்னே தெரியாது. அப்படி நாங்கள் போயிட்டுருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு கடமான் எங்களுடைய வாகனத்துக்கு 1 சில மீட்டர்கள் முன்னாடி கடந்து போகக்கூடிய ஒரு அழகான காட்சி எங்களுக்கு கிடைச்சிது. ஆனால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடமான்கள் கூட்டத்தோடு தான் வாழும். ஆனால் இது தனியாக ஒரு கடமான் ரோடு கிராஸ் பண்ணி போகிறத இன்றைக்கி தான் நாங்களே பார்த்தோம். இப்போது மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. வாகனங்களுடைய நடமாட்டம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. நம்ம வர்றதுக்கு 10 கிலோமீட்டருக்குள்ளேயே 2-3 விலங்குகள் நம்ம ரோட்டு பக்கத்துலேயே ஸ்பாட் பண்ணோம். இதுக்கு மேலே இங்கே தாமதிக்கக்கூடாது அப்படின்றனால நாங்கள் இப்போது இந்த திம்பமலை ஹில்ஸில் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் இருந்த இடத்துல இருந்து ஹாசனூர் வந்து அங்கேருந்து திம்பம் வந்து திம்பம்லேருந்து இப்போ நாம் பொறுமையாக கீழே இறங்கிக்கிட்டு இருக்கோம். ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட எங்களுடைய வாகனத்தை தவிர வேறு எந்த வாகன போக்குவரத்தும் இந்த இடத்துல கிடையாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த திம்பமலை பகுதி சிறுத்தைகளுடைய நடமாட்டத்துக்கு ரொம்ப பெயர் பெற்றது. ஏகப்பட்ட இடங்களில் இங்கே சிறுத்தை நடமாட்டம் இருக்குன்னு போர்டு வச்சுருக்காங்க. அப்படி நாங்கள் பார்த்த ஒரு அட்டகாசமான திகிலான போர்டு இதோ. எனக்கு தெரிஞ்ச வகையில் இந்த திம்பம் மலைப்பாதை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற மிக ஆபத்தான பாதைகளில் 3வது இடத்துல இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா சேலம் பக்கத்தில் இருக்கிற அந்த தொப்பூர் கணவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது ஊட்டியிலேருந்து கல்லட்டி போகிறதுக்கு உண்டான ஒரு அந்த பிசாசு சாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப செங்குத்தாக இருக்கும் அந்த சாலை. எனக்கு தெரிஞ்சு 3வது இடத்துல இந்த திம்பம் மலைப்பாதை இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம இறங்குறது கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் மேலேருந்து இறங்க வேண்டியிருக்கும். ஆனால் ரொம்ப செங்குத்தாக போகிற வழிகள் எல்லாமே ரொம்ப ஆபத்து நிறைஞ்சதாக தான் இருக்கும். மூ
நம்ம இப்போ தொடர்ந்து பயணம் செஞ்சிகிட்ருக்கோம். ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மயான அமைதினு சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஒரு நிசப்தமான ஒரு சூழ்நிலை தான் இங்கே நிலவுது. இந்த மாதிரி நேரத்துலையாவது நம்ம இன்றைக்கி சிறுத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குதான்னு பார்ப்போம். ஏன்னா நாங்கள் ஏகப்பட்ட வீடியோஸ் எங்களுக்கு காமிச்சிருக்காங்க, நாங்களும் பார்த்துருப்போம். இந்த மாதிரி ரோட்டில் போயிட்டுருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த திண்டுகள் மேலேயோ இல்லை ஒரு ஓரமாகவோ ரோட்டுக்கு வளம் இருந்த இடமாகவோ குறுக்கே போகக்கூடிய ஏகப்பட்ட காட்சிகளை நாங்கள் பார்த்துருப்போம். ஆனால் இது வரைக்கும் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கல. இன்றைக்கி மேபி கிடைச்சதுன்னா இந்த நாள் ஒரு மறக்க முடியாத நாளாக அமையும். பொதுவாக ஒரு பேச்சு இருக்குங்க, நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தேடிட்டு போகும்போது எதை பார்த்தாலும் அந்த உருவம் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று இன்றைக்கி சிறுத்தை பார்க்கணும் அப்படி இல்லைனாக்கா காட்டு யானைகள் பார்க்கணும் அப்படின்றது. ஒரு ஒரு வளைவுகள் தாண்டும் போதும் இங்கே இருக்கிற கம்பி கிடையவெளியில் இங்கே இருக்கிற சின்ன சின்ன பாறைகளை பார்க்கும் பொழுது நமக்கு சிறுத்தையோட உருவம் மாதிரியே தெரியுது. ஆனால் உண்மையாலுமே இப்போ வரைக்கும் நாங்கள் சிறுத்தையை பார்க்கலை, அட்லீஸ்ட் யானைகளையாவது பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். ஆனால் ரொம்ப திகிலாக ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்குது, எந்த நொடியில் எந்த விலங்குகள் எங்கேருந்து வரும்னு தெரியாது. ஏன்னா ரோடு பார்த்தீங்கன்னா சுத்தமாக வாகன நடமாட்டம் கிடையாது, நாங்களும் ரொம்ப மெதுவாக கேர்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒன்று நம்ம மக்களுக்கு சொல்லணும்னு எனக்கு தோணுதுங்க. பொதுவாக இந்த மாதிரி ஹில் டிரைவ் பண்ணக்கூடியவங்க முக்கியமாக கீழே இறங்கும் பொழுது ஒன்று டாப் கியரில் வண்டியை கீழே இறக்குவாங்க, அப்படி இல்லைனா சில பேர் நியூட்ரலில் போட்டுட்டும் இறங்குவாங்க. இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஏன்னாக்க ஹில் ரூல்ஸ் படி மேக்ஸிமம் நம்ம இந்த மாதிரி மேலேருந்து கீழே டவுன் ஸ்டேர் இறங்கினோம்னா ஒன்று நம்ம ஃபஸ்ட் கியர் யூஸ் பண்ணணும், அது ரொம்ப செங்குத்தாக இருக்க பகுதிகளில் ஃபஸ்ட் கியர் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா மினிமம் செகண்ட் கியராவது யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே இறங்கக்கூடிய வாகனத்துடைய எடை என்றைக்குமே அதோடைய பிரேக் பேட்டில் விடக்கூடாது, அதுக்கு பதிலாக வண்டியோடைய இன்ஜினில் தான் விடணும். ஏன்னா நீங்கள் தேர்ட் கியரோ இல்லை ஃபோர்த் கியர்லேயோ ரொம்ப ஸ்மூத்தாக இறங்கும் பொழுது வண்டியுடைய ஃபுல் லோடும் பார்த்திங்கன்னா பிரேக் பேட்டில் விழுந்து நீங்கள் அடிக்கடி பிரேக் அடிக்கும் பொழுது அந்த பிரேக் பேட் சூடாகி நிறைய பிரேக் ஃபெயிலியர் ஆகி ஏகப்பட்ட விபத்துகள் நடந்திருக்கு. இனிமேல் நீங்கள் ஒரு ஹில் டிரைவ் போனீங்க அப்படின்னாக்க மேலேருந்து கீழே இறங்கும் பொழுது மேக்ஸிமம் செகண்ட் கியர் யூஸ் பண்ணுங்கள், அடிக்கடி பிரேக் அடிக்காமல், அது ஒரு மிகப்பெரிய விபத்துலேருந்து உங்களை பாதுகாக்கும். நாங்கள் இப்போது கிட்டத்தட்ட இந்த திம்பம் மலைப்பகுதியுடைய கீழ்ப்பகுதிக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு ரெண்டு ஹேர்பின் பெண்டு தாண்டோம்னாக்க எங்களால் அந்த சமதள பகுதியை அடைஞ்சிட முடியும். ரொம்ப நேரமாக எந்த ஒரு விலங்குகளும் எங்கள் கண்ணில் சிக்காமல் இருந்தது. ஆனால் ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறமா மீண்டும் ஒரு காட்டு யானையை இந்த வளைவுக்கு வலது புறத்தில் நாங்கள் பார்த்தோம். ஆனால் இதனுடைய செய்கை பார்த்தீங்கன்னா இந்த காட்டியனுடைய செய்கை வந்து ரொம்ப விசித்திரமாக ஒரு வினோதமாக இருந்தது. ஏன்னா ஒரு மரத்துக்கு கீழே நின்று அந்த மரத்தையே ஒரு லேசாக ஒரு உழுக்கு உழுக்கிற மாதிரி ஒரு வினோதமான செய்கை பண்ணிகிட்டு இருந்தது.
இந்த மாதிரி மலைப்பாதைகளை ட்ராவல் பண்ணும்பொழுது அங்கே இருக்கிற சைன் போர்டு நிறைய இடத்துல வளைஞ்சி இருக்கும், சில இடங்களில் ஒரிஞ்சி கீழே கிடக்கும். இப்போ தான் எங்களுக்கு புரியுது, இந்த மாதிரி காட்டு யானைகள் அதுங்களுக்கு ஏற்பட்டிருக்க அந்த உடம்பில் இருக்கிற அரிப்பை இந்த மாதிரி போர்டுகளை தேய்ச்சியும் போக்கியிருக்கலாம், அதனாலையும் அதை உடஞ்சிருக்கலாம். எப்படியோ நம்ம வந்து காட்டு யானைகளை ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம். பட் எங்களுடைய ஆசை இன்றைக்கி இந்த ரோட்டிலேயே நம்ம இந்த கம்பிகளுக்கு இடைவெளியிலையோ இல்லை எங்கேயாவது ஒரு சிறுத்தையை நம்ம வந்து லைவாக பார்த்துட மாட்டோமா அப்படின்ற ஒரு ஆசையில் தான் நம்ம திரும்பவும் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ வரைக்கும் அது நமக்கு கிடைக்கல. ஆனால் முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த சிறுத்தை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கூச்ச சுபாவம் இருக்கிற ஒரு ஷை அனிமல். மனிதர்களை பார்த்தா நம்ம வர வண்டி சவுண்டுக்கோ இல்லை இந்த ஹெட்லைட் வெளிச்சத்துலையோ பார்த்தா ஒரு மின்னல் வேகத்தில் இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடும். ஆனால் அதையும் மீறி நம்ம யூடியூப்பில் பார்க்கலாம், ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி மலைப்பாதைகளில் குறிப்பாக இந்த திம்பம் மலையில் பயணம் செய்யும் பொழுது சிறுத்தை பார்த்திங்கன்னா அவங்க வாகனத்துடைய ஹெட்லைட் வெளிச்சத்துக்கு முன்னாலேயே சிலதெல்லாம் ஓடி இருக்குது, சிலது பார்த்திங்கன்னா ரோட்டுக்கு அங்கேருந்து இங்கே தாவி இருக்குது. அந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்துருக்கு. பட் இன்றைக்கி நம்ம இருக்கிறதும் ஒரு அற்புதமான ஒரு சமயம்தான், கரெக்டாக நம்ம இறங்கிக்கிட்டு இருக்கோம். பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம கண்ணுக்கு கிடைக்கல. இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட இந்த திம்பம் மலைப்பகுதியுடைய கீழ்ப்பகுதியை அடைஞ்சிட்டோம். இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் பயணம் செஞ்சால் எங்களால் அந்த திம்பம் செக் போஸ்ட்டையும் கடந்துட முடியும். ஆனால் நாங்கள் போயிட்டுருக்கும் பொழுது சற்றும் எதிர்பாராத ஒரு நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு காட்டு யானையும் அதுக்கு பக்கத்திலேயே அதோடைய குட்டின்னு சொல்ல முடியாது ஓரளவு வளர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய இன்னொரு யானையும் ரோடு கிராஸ் பண்ணி போகிற ஒரு அற்புதமான அழகான ஃபுட்டேஜ் எங்களுக்கு கிடைச்சிது. மேலே பார்த்தீங்கன்னாக்க கிளைமேட் வேறு மாதிரி இருந்தது. ஆனால் நாங்கள் கிட்டத்தட்ட கீழே சமதள பகுதியை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 2 பிண்டு முன்னாலேயே சின்ன சின்ன தூரர்கள் விழ ஆரம்பிச்சது. மேலே வானமும் பார்த்தீங்கன்னா இடி மின்னலோடு இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ஒரு மிகப்பெரிய காட்டு யானையும் அதோடைய குட்டியும் லைவாக பார்க்கறதுக்கு ஒரு பயம் கலந்த அச்ச உணர்வுடன் கூடிய ஒரு பரவச நிலை தான் எங்களுக்கு அடைஞ்சது. ஆனால் முக்கியமாக சொன்னிங்கன்னா இந்த மாதிரி யானைகள் போகும்பொழுது அதுக்கு வழிவிட்டு அது கடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி போகிறது தான் சிறந்ததாக இருக்கும். அதே மாதிரி நாங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அது எங்கே போகுது எந்த பக்கமாக போகுதுன்றதையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். காட்டு யானைகளுடைய சுபாவம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெயின் ரோடுக்கு தப்பி தவறி வந்துருச்சுன்னா இங்கேருந்து காட்டுக்குள்ளே போய் ஓடி ஒளியே தான் பார்க்கும். ஆனால் இது கடக்கிற இடத்துல அங்கே ஒரு குழி இருக்குன்னு நினைக்கிறேன். யானைகள் எவ்வளோ பெரிய மேட்டை வேணாலும் ஏறிடும், ஆனால் குழியில் இறங்குறதுக்கு பயப்படும். ஸோ இங்கே இது ஒரு ட்ரை கொடுத்து பார்த்துட்டு திரும்பவும் மெயின் ரோடுக்கு வந்து அது பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தது. அது எந்த திசையில் திடீர்னு வலதுபுறமாகவோ இல்லை இடதுபுறமாகவோ எப்படி போகும்ன்றது நமக்கு தெரியாது. அப்படின்றனால ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நம்ம இருந்த இடத்துலையே இருந்தோம். அது சரியாக காட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா நம்மளுடைய பயணத்தை தொடர்றது தான் சரியாக இருக்கும்.
நிறைய காட்டு யானைகளை பார்த்தா நமக்கு வேற ஏதாவது போகிற வழியில் ஏதாவது வனவிலங்குகள் ரோட்டு பக்கத்திலேயே தென்படுதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட நாங்கள் திரும்பவும் பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். பட் இதுக்கப்புறமா எங்களால் யானைகளை பார்க்க முடியல. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டட் டீர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புள்ளிமான் வகைகளை கூட்டம் கூட்டமாக பார்த்தோம், சில கடம்பான்களையும் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இது எறும்பு தின்னியா இல்லை வந்து கீரி பிள்ளையான்னு தெரியல, ஒரு விசித்திரமான ஒரு பிராணியும் அங்கே நாங்கள் பார்த்தோம். ஒரு காம்பாக்ட் ஃபேமிலின்றது நல்லாவே தெரியுது. ஓகே வியூவர்ஸ், நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக இதை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்ம கர்நாடகா மாநிலம் புஞ்சனூர் செக் போஸ்ட் வழியாக வந்து அங்கேருந்து திம்பமலை பகுதிகள் வழியாக இப்போ நாம் இருக்கக்கூடிய இந்த பன்னாரி செக் போஸ்ட் வரைக்கும் நம்ம டிராவல் பண்ணியிருக்கோம். நம்ம டிராவல் பண்ணது கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர். இதில் 27 ஹேர்பின் பெண்ட் இருந்தது. வர வழிகளில் ஏகப்பட்ட காட்டு யானைகளையும் காட்டு மாடுகளையும் கடன்மான்களையும் நம்ம பார்த்தோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்றைக்கும் நம்மளால் சிறுத்தையை பார்க்க முடியல. பட் இருந்தாலும் நம்ம இப்போ சேஃப்டியாக ரீச் ஆகிட்டோம். மீண்டும் ஒரு அற்புதமான இயற்கையை தரிசிக்கக்கூடிய ஒரு அழகான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக என்ன மாதிரி உங்களை மாதிரி இயற்கை ஆர்வலர்களுக்கு நம்மளுடைய ஜங்கல் டேட்டா பேஸ் சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்றைக்குமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எந்த வீடியோலையுமே நம்மளுக்கும் சரி இயற்கைக்கும் சரி அங்கே இருக்கக்கூடிய வனவிலங்குகளுக்கும் சரி எந்த விதமான தொல்லையும் கொடுக்காம போகிற வழியில் இருக்க ஒரு அழகான இயற்கை காட்சிகளை மட்டுமே நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நம்ம போட்டுட்ருக்கோம். நம்மளுடைய சேனலில் இதுக்கு முன்னாடி நாங்கள் அப்லோட் பண்ண மோஸ்ட் பாப்புலர் வீடியோஸான தலைமலை பஸ் வீடியோ, நெல்லியம்பதி ஃபாரஸ்ட் வீடியோ, அதிரப்பள்ளி ஃபாரஸ்ட், அப்புறம் சிவசமுத்ரா ஃபால்ஸ் அப்படின்னு எல்லா விதமான மோஸ்ட் பாப்புலர் வீடியோஸுடைய பிளேலிஸ்ட்டை நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். நிச்சயமாக அதை ஒரு முறை போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். கூடிய சீக்கிரம் மீண்டும் ஒரு அழகான இயற்கை சார்ந்த ஒரு அழகான ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை இயற்கையை போற்றுவோம், இயற்கையை கொண்டாடுவோம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.